புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் டெங்கு விழிப்புணர்வு குறித்து ஆய்வு செய்தார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஊடாட்ட முகப்பு பலகையின் மூலம் வகுப்பு குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார். சிறுவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தி அவர்கள் பாட்டு பாடியதை கண்டு ரசித்து மகிழ்ந்தார். மேலும் மாணவர்கள் டெங்கு விழிப்புணர்வு குறித்து நாடகங்கள் மற்றும் பாடல்கள் பாடியதையும் கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாணவர்களுக்கு மதிய உணவை பரிமாறினார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை, இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். பாரத தேசத்தின் எந்த அங்கீகாரத்தை வேண்டும் என பொது வாழ்க்கையில் பெண்கள் 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் பாரத பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 33% இடஒதுக்கீடு வழங்கியுள்ளார். இது பல பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கும் அவர்கள் மூலம் சமுதாயம் பயனடைவதற்கும் பலன் அடைவதற்கும் மிகுந்த உதவியாயிருக்கும். சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் கழித்து வாக்காளர்களில் 50% பெண்கள் உள்ளனர். 33% இடஒதுக்கீடு மூலம் புதுச்சேரியில் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் 77 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக 13 பெண்கள் தேர்வு செய்யப்படுவர். இதன் மூலம் மிகப்பெரிய பேறு பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதில் சிக்கல் நீடித்துள்ளதாக நாராயணசாமி தெரிவித்தது குறித்து கேட்டதற்கு, உண்மையாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னிடம் வருகின்ற கோப்பில் சரியான முறையில் சரிபார்த்து அதற்கு ஒப்புதல் அளித்து வருகிறேன். அண்ணன் நாராயணசாமி சொல்வது போல் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என செய்ய முடியாது. ஆளுநராக இருந்தாலும் மக்கள் பணியில் தான் செய்து வருகிறேன். குறிப்பாக அரசாங்க மகளிர் உதவித்தொகை வழங்கப்படவில்லை என நிரூபித்தால் துணைநிலை ஆளுநர் ராஜினாமா செய்ய தயாரா என நாராயணசாமி கேட்டதற்கு கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், இது போட்டியல்ல, நிரூபிப்பதற்கு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து பேசியுள்ளனர். சும்மா தேவையில்லாமல் பேசுவது அர்த்தமில்லாத ஒன்று. 10% இடஒதுக்கீட்டை பாராட்டுங்கள் என தெரிவித்தார். மேலும் பாரத பிரதமருக்கு அடியாட்களாக தமிழக ஆளுநரும் புதுச்சேரி ஆளுநர் செயல்படுவதாக கேட்ட கேள்விக்கு நிறைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் நேரம்தான் வீணாகும் என சிறுத்தபடியே நகர்ந்து சென்றார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி இல்லை குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்தும் கேள்வி கேட்டதற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் காரில் கிளம்பி சென்றார். ஒரு உண்மையாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று நாம பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்கிட்ட வருகின்ற கோப்புகள், அதன் அடிப்படையில் தான் நான் சில தகவல்களை சொல்றேன். அதிகாரிகள் மூலம் கிடைக்கின்ற தகவல்களை தான் சொல்றேன். அதுக்கு அண்ணன் சொல்ற மாதிரி உடனே நான் ராஜினாமாலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆளுநராக இருந்தாலும் மக்கள் பணி தான் ஆற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய இன்னும் சொல்ல போனால் 10% அரசாங்க பள்ளிகள் மாணவர்களை எப்படின்னா, நான் வந்து இந்த ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவம் 75வது ஆண்டு விழா கொண்டு வந்து 75 பள்ளிகளுக்கு போகணும்னு ஒரு குறிக்கோளோடு நான் போக ஆரம்பித்தேன். அப்போதான் அவங்களோட அறிவாற்றல், இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுன்ற உந்துதலில் தான் மிகவும் கடுமையான முயற்சி செய்து இந்த 10% அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வேண்டும் என்று நாம பெற்றிருக்கிறோம். ஆக நல்லதை கொஞ்சம் பாராட்டுங்களேன். அது மட்டும் இல்ல, அந்த மாணவ மாணவிகள் அழகான நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு அவர்கள் ஒரு நன்றி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அப்போ மிகுந்த பாராட்டை அது பெற்றிருக்கிறது. எவ்வளவு அங்குள்ள அதிகாரிகள் எவ்வளவு அழகா கையெழுத்து இருக்கிறது. புதுவையில் உள்ள அரசாங்க பள்ளியில ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் என்று பெருமையாக பேசுகிறார்கள். ராஜ்பவன்ல கூட அரசாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவ மாணவிகளின் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்குது. எந்தெந்த பள்ளியில திறமை மிக்க படிப்பு இல்லாத கல்வி இல்லாத எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஆர்ட் கல்ச்சர் அவங்களோட திறமையை இன்னும் மேம்படுத்துவதற்கும் மற்ற குழந்தைகளுக்கும் அதை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட். இப்போ ஸ்போர்ட்ஸ்னா அவங்க இன்னும் மற்ற பொது நிகழ்வுல கலந்துக்கிட்டு போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு ராஜ்பவன் ராஜ்நிவாஸ் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இது குழந்தைகளுக்கு பெரும் பலனா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்க மருத்துவமனையும் சரி அரசாங்க பள்ளிகளும் சரி சாமானிய மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பது எனது அடிப்படையான ஒரு ஆசை. இல்லை, இதுல வந்து இது என்ன போட்டி கிடையாது, நிரூபிக்கிறது போறது. ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது சரியாக. ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் அன்னைக்கு உங்க முன்னாலே கூட்டத்தில் சொன்னாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னு. சும்மா இது டிக்டாட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. முதல்ல ஒரு 10% வாங்கியிருக்கோம், நீங்க வாங்க முடியாதது, அதை கொஞ்சம் பாராட்டுங்களேன். அவ்வளவுதான்.